சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. விழா அரங்கில் இருந்த பார்வையாளர்களை மட்டுமல்லாது தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவின் கலை நிகழ்ச்சிகள் நேற்று மாலை 4:30 மணி அளவில் தொடங்கின. முதலாவதாக ஓவியர் சர்வம் பட்டேல் செஸ் ஒலிம்பியாட் நடைபெறவுள்ள மாமல்லபுரத்தின் கடற்கரை கோயில், சதுரங்க பலகை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் படங்களை மணல் ஓவியமாக வரைந்து அசத்தினார். The man of the moment, the honorable chief minister of Tamil Nadu, திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் இந்த பெருமை மிக்க நிகழ்வுக்கு மூல காரணமாக இருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே. பின்னர் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்னேஷ் சிவன் இயக்கிய செஸ் ஒலிம்பியாட் தொடருக்கான வரவேற்பு பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து செஸ் ஒலிம்பியாட்டில் பங்கேற்கும் 186 நாடுகளின் வீரர்கள் தங்கள் நாட்டின் தேசிய கொடிகளை ஏந்தியபடி அணிவகுப்பு நடத்தினர். அவர்களை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 186 அரசு பள்ளி மாணவர்கள் வழிநடத்திச் சென்றனர். மிகவும் பிரபலமான திரையிசை பாடல்கள் பின்னணியில் ஒலிக்க செஸ் வீரர்களின் கம்பீர அணிவகுப்பு நடைபெற்றது. மக்களே, சத்தம் பத்தலையே, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. சத்தம் பத்தல பா, எல்லாருமே சேர்ந்து இந்தியா. இந்தோனேஷியா. இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமையை உணர்த்திடும் வகையில் மிகவும் புகழ்பெற்ற 8 நடனங்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டின் பரதநாட்டியம், கேரளத்தின் கதகளி மற்றும் மணிப்பூரி, ஒடிசி, குச்சிப்புடி, கதக் மற்றும் மோகினி நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். Here we have செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் இளம் இசை கலைஞர் லிடியன் நாதஸ்வரத்தின் தனித்திற நிகழ்ச்சி முத்தாய்ப்பாக அமைந்தது. கண்களை கட்டிக்கொண்டு பியானோ வாசித்த லிடியன் பின்னர் ஒரே நேரத்தில் 2 பியானோக்களை இசைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.